வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வாழ்க்கையில் நிறைய பயம் இருக்கும். இன்ஃபேக்ட் கமலஹாசன் ஒரு படம் பண்ணோம், தென்னாலின்னு. அந்த தென்னாலியில் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஜெயராம் தான் அவரோட சைக்காட்ரிஸ்ட்டு. எப்படி சைக்காட்ரிஸ்ட்டு அவரை ட்ரீட் பண்ணுவாருங்கிறது தான் படம். ஸோ எதை பார்த்தாலும் பயப்படுற தென்னாலியை கடைசியில் பயமில்லாத தென்னாலியாக மாற்றிடுவாங்க. ஆனால் அதில் காமெடி நல்லா இருக்கும். இது டெல்லி கணேஷ் தான் ஜெயராமோட இன்னொரு டாக்டர். இதுதான் படம். காமெடி நல்லா இருக்கும். அதனால் இதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எனக்கும் பல பயங்கள் உண்டு, உங்களுக்கும் பயங்கள் உண்டு. எல்லாரும் வாழ்க்கையில் அவங்கவுங்க பயத்தை நேராக பார்த்து நின்று கான்ஃபர் பண்ணி அதை நேராக பார்த்து முறைக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாய் நம்மளை பார்த்து ஏன் குலைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாய் எதுக்கு நம்மளை குலைக்கிறதுனா, அதோடய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ஒரு அனிமலுக்கும் ஒரு ஒரு பெரிமீட்டர் இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அந்த ஏரியாவில் நீங்கள் அதை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்து அது பயத்தில் உங்களை குலைக்குது. அதனால் நாய் இவங்களை குலைக்கிறது கத்துறதுனா பயம். இது எஸ்பெஷலி நைட்டில் நடக்கும். நீங்கள் இருட்டில் ஒரு ஏரியாவில் நடந்து போகிறீங்கன்னா அந்த நாயோட டெரிட்டரியை இன்வைட் பண்ணுறீங்க. டேயில் அந்த நாய் குலைக்காது, ஏன்னா அதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. டேயில் வந்து யார் வேணால் வந்துட்டு போவாங்கன்னு. நைட்டில் யாருமே இல்லாத போது நீங்கள் அந்த ஏரியாவை இன்வைட் பண்ணுறீங்கன்னு தான் அது பார்த்து உங்களை குலைக்குது. அதனால் நைட்டில் நீங்கள் ஸ்கூட்டரில் கூட ஒரு ஏரியா தாண்டி போனீங்கன்னா நாய் நிறைய குலைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பயத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் இட் ரியாக்ட் பண்ணுறோம். அந்த பயத்தை நீங்கள் நின்று ஃபேஸ் பண்ணி நேராக மூஞ்சி பார்த்து பண்ணலைன்னா இந்த பயம் உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக துரத்திக்கிட்டு இருக்கும். வீரனுக்கு ஒரு சாவு தான், பயந்தவனுக்கு பலாயிரம் சாவு. பயந்து 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 வாழ்க்கை ஃபுல்லாக சாவும். அதனால் நம்மளால் பயத்தை கான்ஃபர் பண்ணுற தைரியம் வேணும். இந்த பயத்தை எப்படி கான்ஃபர் பண்ணுறீங்கன்னா, எதை பயப்படுறீங்க, எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ திரும்பி திரும்பி அந்த பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதோட சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸி எதை பார்த்து நீங்கள் பயப்பட்டு இருந்தீங்களோ அதை பார்த்து நீங்களே தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருப்பீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லித்தராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் ஏஜில் முதல்ல நீங்கள் வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வந்துட்டாலே சைக்கிளில் உங்களை ஏற்றி உட்காத்தி ஓட்ட வைக்கிறது ஒரு படலம். இந்த சைக்கிளில் வந்து யாருமே முதல்ல ஓட்டுக்கிறது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா அந்த சைக்கிளில் ரெண்டு சக்கரம்தான். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மூணு சக்கர வண்டி ஓட்டியிருப்போம். பின்னாடி ரெண்டு சக்கரம் இருக்கிறதுனால, முன்னாடி ஒரு சக்கரத்தை இருக்கிறதுனால சைக்கிள் மல்லாக்கா விழாது. அதனால் நீங்கள் விழமாட்டீங்க. இப்போ நீங்கள் முதல்ல இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சைக்கிளுக்கு ரெண்டு சைட் வீல் கொடுத்து உங்களை நல்லா யூஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு வீலாக கட்டி நீங்கள் விழாமல் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் பிரின்சிபலில் இருக்கணும். எங்கள் டைமில் அப்படிலாம் ஐடியா கிடையாது. எங்கள் டைமில் சைக்கிளை வாங்கி கையில் கொடுத்துருவாங்க. கூட ஒரு வேலைக்காரர் அடையாது ஒருத்தர் இருப்பார், ஒரு அண்ணா வேலைக்காரர் அண்ணா இருப்பார். அவரை வச்சு நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அவர் சைக்கிள்லாம் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் அவர் சைக்கிள்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சு அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு அவர் சைக்கிளில் தான் நாங்கள்லாம் வண்டி வாங்குவோம். அதை வாங்கிட்டு ஒரு அவருக்கு ரெண்டு அவருக்கு வாடகை எடுத்து ஓட்ட கற்றுக்கணும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சைக்கிளில் ஏறி உட்கார்றதுக்கே ஒரு ஸ்கில்லு வேணும். நாங்கள்லாம் பணக்கார வீட்டு பசங்க. கூட எங்கள் தாத்தா டிரைவர் இல்லாட்டா எங்கள் அப்பாவோட டிரைவர் பின்னாடியே ஓடி வருவோம். முக்கால்வாசி பேருக்கு அந்த ஸ்கில்லு கிடையாது. ஸோ என்ன பண்ணோம்னா, சின்ன சைக்கிளும் இருக்காது, அவங்க பெரிய சைக்கிள் அடல்ட் சைக்கிளை வாங்கி குரங்கு பெடல் அடிக்க கற்றுக்கணும். அந்த குரங்கு பெடல் அடிக்கிறச்ச மூணு நாள் வாட்டி கீழே விழுவாங்க, விழுந்து அடிபடும். சில பேருக்கு ஃப்ராக்சரும் ஆயிருக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எவ்வளோ வாட்டி விழுந்தாலும் திரும்பி அது மேலே வண்டி மேலே ஏறி உட்காருவாங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கல் மாதிரி வச்சுருப்பாங்க, அது மேலே நின்றுக்கிட்டே சைக்கிள் மேலே ஏறி உட்காத்திடுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, எங்களுக்கு
பெடல் பண்ணிகிட்டே ஏறுற ஸ்கில்லு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டுறச்ச என்ன பண்ணோம்னா, ஒரு பெடலில் காலை வச்சு மிதித்து அந்த சைக்கிள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே ஒரு காலை தூக்கி மேலே தூக்கி போட்டு சைக்கிளை ஓட்டணும். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோங்க, ராஜா வீட்டு பசங்கள்லாம் நிற்கிற சைக்கிள் மேலேயே ஏறி நின்றுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டுவோம் முன்னாடி. இதெல்லாம் ஷார்ட்கட்டு, எனக்கு கீழே விழுறதுக்கு பயம். பட் என்னவாக இருந்தாலும் மூணு நாலு வாட்டி கீழே விழுந்து தான் சைக்கிள் கற்றுக்கணும். கூடியே ரெண்டு ஆள் பின்னாடியே ஓடி வருவான், பின்னாடி சீட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவான். அது ஒரு பத்து நாள் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டை விடுவான், நீங்கள் வந்து சைக்கிள் ஓட கற்றுருவீங்க. ஒரு மூணு நாலு வாட்டி கீழே விழுந்து இந்த சைடு அந்த சைடு ஸ்ட்ராச் இருப்பீங்க, ரெண்டு செவத்தில் இடிச்சிருப்பீங்க. ஏன்னா பிரேக் பிடிக்கிறதும் ஒரு ஸ்கில்லு, டக்குன்னு பிரேக் பிடிச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு. இன்றைக்கி நான் வெயிட் இருக்கிறதுனால நான் சைக்கிள் ஓட்டி ஒரு பத்து இருபது வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் என்கிட்ட சைக்கிளை கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ரெண்டு வாட்டி ஓட்டினேன்னா மூணாவது வாட்டிலேருந்து சைக்கிள் ஓட்ட வந்துடும். ஏன்னா பாடிக்கு அந்த பேலன்ஸ் தெரியும், சைக்கிள் பேலன்ஸ் ஆகிடும். இந்த ஸ்கில்லை லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. ஆனால் சைக்கிள் ஓட்டத்துக்கு முன்னாடி நானும் சரி நீங்களும் சரி எல்லோரும் பயந்து தான் அந்த சைக்கிள் ஓட்டம் கற்றுட்ருப்போம். அதே மாதிரி தான் நீச்சல். இந்த நீச்சல் நீங்கள் பேர் வந்து நாங்கள்லாம் மெரினா பூலில் கற்றுக்கிட்டோம், நீங்கள்லாம் ஊரில் குளத்தில் கட்டின்ட்டுருப்பீங்க. எங்கள் ஊர் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கிள் டியூப் இருக்குல்ல, அந்த டியூப்பில் சைக்கிள் டியூப்பில் ரொம்ப லூஸாக இருக்கும், இந்த லாரி டியூப் மாதிரி இருக்கிற டியூப்பில் காற்றை ஃபுல்லாக போட்டால் அது ஃப்ளோட் ஆகும், அதை இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க. தண்ணீரை குதிச்சிங்கன்னா நீங்கள் முழுக மாட்டீங்க. அப்போ தண்ணியோட பயத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிகிட்டே போவாங்க, மெதுவாக ஃப்ளோட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு மரண பயம் இருக்கும், காலை வச்சு 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 மெதுவாக நடப்போம். கடைசியில் ஒரு இருபது நாள் நீங்கள் கண்டினியூஸாக போனீங்கன்னா நீச்சல் அடிக்க கற்றுன்றீங்க. இன்றைக்கும் என்னால் நீச்சல் அடிக்க முடியும். அந்த நீச்சல் அடிக்கிறச்ச பயமே கிடையாது. இருபது அடி தண்ணியில் கூட குதிப்போம், குதிச்சு விட்டு நீச்சல் அடிப்போம். ஆனால் அது முதல்ல நீச்சல் அடிக்கிறச்ச நம்ம ரொம்ப பயப்படுவோம். ரெண்டு எங்கள் சின்ன வயசில் நாங்கள் ரெண்டு வேலை பண்ணதை உங்களுக்கு கதையாக சொன்னேன். வாழ்க்கையில் எல்லாமே இது மாதிரி தான், பண்ணுறது முதல்ல கஷ்டம், நிறைய வாட்டி கீழே விழுந்து அடிபட்டு தான் கற்றுப்போம். என்ன சின்ன வயசில் கீழே விழுந்து அடிபட்டால் குயிக்காக அது தெரியாது வலி, திரும்பி ஏறி வந்துடும். ஆனால் பெருசு ஆஹா பெரிய வயசாக நம்ம இந்த ஸ்கில்லை விட்டுடுறோம். ஏன் இந்த ஸ்கில்லை விட்டுடுறோம்னா, மற்றவன் என்ன நினைப்பாங்கிற பயத்தினால தான் இந்த ஸ்கில்லை விடுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவன் நம்மளை பற்றி நினச்சா என்ன நினச்சா உங்களுக்கு என்ன, என்ன ஆயிரம் பேர் பாடி ஷேம் பண்ணுறான், என்ன ஆயிரம் பேர் கமெண்ட்டில் இருக்கிறான் அப்படின்னா எழுதுறான்னு என் டீம் சொல்லுது, அதை பற்றி நான் கவலைப்படலை. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பயத்தை நீங்கள் நேரம் நின்று ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எல்லா பயத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும், ஆயிரம் சாவு வந்துடும், கடைசியில் ஒரு நாளைக்கு போகணும், சாதிக்காமல் போயிடுவீங்க. சாதிக்காமல் போகிறதுக்கு பயத்தை நேராக ஃபேஸ் பண்ணி நேருக்கு நேர் பார்த்துருங்க, மல்கட்டிடுங்க, வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.